நாத்தா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய், இன்னைக்கு வந்து டின்னர். என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பன்னீர் டிக்கா மசாலா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் பசி வேற வந்துருச்சு. ஸோ சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு பன்னீர் டிக்காவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். செஞ்சிருமா? செஞ்சிருவோம். சடா சடா வச்சு செஞ்சிருவோம். இங்க பாருங்க மாவு, சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறமா பத்தி செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். டிக்கா மசாலா செஞ்சுட்டு வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம். அப்படியே ஒரு பக்கம் இருக்கணும். பன்னீர் டிக்கா மசாலாக்கு வந்து நம்ம வந்து மேரினேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்க. கடான் கடான் பன்னீர் டிக்கா மசாலாவுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஃபுல் ஸ்பூன் வந்து கடல மாவு, ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள், அப்புறம் கசூரி மேத்தி கொஞ்சம், நல்லா ஒன் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மஸ்டர்ட் ஆயில் நல்லா வந்து ப்ளெண்ட் பண்ணுறதுக்காக மஸ்டர்ட் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன், ஒரு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கணும், ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் சாட் மசாலா, மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து தயிர். நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ இது நல்லா மசாலாவை நல்லா கலந்துக்கணும். கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்லா கலக்கிடணும், மிக்ஸ் பண்ணிடணும். தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து நம்ம வந்து நல்லா பேஸ்ட் வந்து மேரினேஷனுக்கு ரெடி பண்ணிட்டோம். இதுல வந்து என்னென்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆனியன், பெரிய ஆனியன் வந்து கியூப் கியூபாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு கேப்சிகம் அண்ட் ஒரே ஒரு டொமேட்டோ, நல்லா பெரிய டொமேட்டோ, இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரை கிலோ பன்னீர் எடுத்துருக்கேன். அந்த பன்னீர் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டிதான். ஆ சூப்பராக வாசனை கமகமன்னு இருக்குது. நல்லா பன்னீர், கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ எல்லாம் வந்து நல்ல மசாலா அதை பிடிக்கிற மாதிரி. இப்போ மசாலா மேரினேட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். இதை அப்படியே வச்சிட வேண்டிதான். அப்புறமா நம்ம வந்து கிரேவி பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி போவாங்க. ஒரு பெரிய ஆனியன் எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த தக்காளி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். தக்காளி அரைச்சி வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஊறிடுச்சு. நம்ம வந்து அதை வந்து மசாலா பண்ணிடலாம், ரெடி பண்ணிடலாம். வாங்க, ஒரு 2 ஸ்பூன் ஆயில், எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து மசாலா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து அதை ஆட் பண்ணிடணும். நல்லா இது வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆன அந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் பரட்டி எடுத்துக்கிட்டு அப்புறமா நம்ம தாளிக்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை கிண்டி விடணும். நல்லா வேகட்டும். இப்போ இது வதங்குற நேரத்தில் நம்ம வந்து கிரேவியை தாளிச்சிக்கலாம் அதுக்கு. ஸோ பேன் காஞ்சோன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. பட்டர் வேணும்னாலும் பட்டர் போட்டுக்கலாம். நம்ம வந்து இதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஜீரகம் பொருந்தான வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனியன் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். ஆல்ரெடி உப்பு வந்து டிக்காக்கு மசாலாவுக்கு போட்டிருக்கோம். பார்த்து போட்டுட்டு லாஸ்ட்டாக தேவைன்னா போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சைட் பை சைடு இந்த பக்கத்துலேயும் நம்ம இதையும் கிண்டி விட்டுக்கணும், இல்லைன்னா பிடிச்சிச்சுன்னா நல்லா இருக்காது. இவரு வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல டொமேட்டோ பேஸ்ட், அதை சேர்த்துக்க வேண்டிதான். இதை சேர்த்தோன்னே நம்ம என்ன போடணும்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இதை சேர்த்துக்கணும்.
ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பதங்கணும்னா அந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி நான் அந்த மிக்ஸியெல்லாம் வந்து வாஷ் பண்ணி அப்படி எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே ஊற்றி வந்துட்டேன் நல்லா கொதிச்சு வந்தோன்னா நம்ம வந்து அந்த டிக்கா சேர்க்கணும் ஸோ அப்போ அது வரைக்கும் மூடி வச்சிடலாம் ஸோ இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அந்த கிரேவி ரெடி ஆனோன்னா நம்ம அது வந்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கணும் கிரேவி கொதிக்குதான்னு பார்ப்போமா நல்லா கொதிச்சு வந்து இந்த டைமில் நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் வந்து நல்லா ரெண்டுமே வந்து இந்த டிக்காவும் அந்த கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போய் அப்புறமா ஆஃப் பண்ணால் போதும் ரெடி ஆகிடும் கொதிச்சு வரட்டும் நம்ம எண்ணெய் பிரிஞ்சோன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு மூடி வச்சுப்போம் அப்படியே கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ரொட்டி போட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தி வந்து நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம் ஒரு நாலு சப்பாத்தி போட்டு எடுத்தோம் அதுக்குள்ளே கரெக்டாக இருக்கும் நமக்கு புழுக்கா மாரி தான் எண்ணெய் இல்லாமல் போட கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டு கசூரி மேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க கிரேவி சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு கார்னிஷ்க்கு வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இப்போ சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபுல்கா ஃபுல்கா சப்பாத்தி பன்னீர் டிக்கா மசாலா ரெடி சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான டிக்கா மசாலா பன்னீர் டிக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு வித் ஃபுல்கா சப்பாத்தியும் போட்டிருக்கோம் ஸோ இது ஹெல்த்தியான ரொம்ப சூப்பரான ரெசிபி நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து இதை டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குது கலர் பார்த்தாலே செம்மையாக இருக்குது சப்பாத்தி பிச்சு ஐயோ சுடுதே ஆஹா பன்னீர் எப்படி இருக்கு பாருங்க ஐ டெம்ட் ஆகுது சூப்பராக இருக்கு சுடுது ஆஹா சூப்பர் டேஸ்ட்டு அப்படியே ஹோட்டலில் செய்கிற மாதிரியே டேஸ்ட்டு கிடைக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த பன்னீர் ஆனியனு அப்புறம் அந்த கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுவோம் ஆனால் கொஞ்சம் சுடுது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும் ஊதிக்கலாம் உங்களுக்கு தெரிதான் தெரியல எவ்வளோ ஆவி போகுது அப்படியே வச்சோன்னா ஏன் ஆவி போயிடும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துட்டு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் சூப்பரான
டின்னர் எங்க வீட்டு தயாராயிடுச்சு. நீங்க செஞ்சு பார்த்து சொல்லுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டாடா, பாய் பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். பாய் பாய்.